வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். கதை கேட்கும் ஆர்வம் அது நம்ம ஜீன்லேயே இருக்கு. அதாவது நாமெல்லாம், ஐ மீன் நம்முடைய மூதாதையர்கள் காட்டுக்குள்ளே வசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பகலில் சூரியன் இருக்கும், ராத்திரியில் வந்து இருட்டு, பயம், எந்த பாம்பு வந்து அங்கே பிடுங்கி வச்சுருமோன்னு. அதனால் வந்து ஒவ்வொரு குரூப்லேயும் ஒரு நாலு பேராச்சும் முழிச்சிக்கிட்டு இருக்கணும். இதை தீய கீயை வளர்த்துக்கிட்டு சுற்றி உக்காந்துட்டு இருப்பாங்க. அப்படி உக்காந்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கதையை பேச வேண்டியது தான். அது நம்ம ஜீன் வழியாக இருக்கு. கதை சொல்கிறதுல ஒரு ஆர்வம், கதை கேட்குறதுல ஒரு ஆர்வம். அப்படி இந்த ஜோதிடம், நாம் வந்து பிகாம் முடிச்சுட்டுன்னா அந்த தேர்ட் இயர் வந்து ஒரு எக்ஸாம் எழுத முடியாமல் போயிடுச்சு. மறுபடியும் எழுதினோம், அது புட்டுக்குச்சு. அது ஒரு பக்கம். நான் சொல்கிறது 89 காலகட்டத்தில் வந்து ஒரு காதல், அதுவும் வந்து என்ன கலப்பு திருமணம் தான். அப்போ யூத் இல்லையா, ஸ்கெட்சை போட்டு பொண்ணை பூக்கி தாலி கட்டி எல்லாம் பக்கா. ஆனால் இப்போ மாதிரி அப்போ லாபியும் கிடையாது நமக்கு. அதனால் வந்து ஊரில் இருக்கிற கந்தரேட்டு, ஹிப்பாத்ரேட்டு, பிக்காளி பயிரெல்லாம் ஒன்று சேர்ந்து சதி பண்ணி பிரித்து வச்சுட்டாங்க. அதுக்கும் முன்னாடி ரெண்டு பேரும் படம் பார்க்க போயிருந்தோம். ஒரே நேரத்தில் ஏரியாவுக்கு திரும்பி வந்தால் பிரச்சனை. அதனால் பொழுது போகிறதுக்காக ஒரு நடைபாதையில் ஒரு ஜோசியர் அவர் உட்காந்துட்டு இருந்தார். அவர்கிட்ட உக்காந்து ஏதாச்சும் சொல்லு அப்படின்னு. அது வந்து சிம்ம ராசி நம்மது. அப்போ 1-7 ராகு எதுன்னு நினைக்கிறேன். 5 இடத்துல சனி வேறு. அவர் வந்து வெறும் ராசியை வச்சு குட்டு மதிப்பாக சில விஷயங்கள்லாம் சொன்னார். இப்போ லவ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, சரி இந்த வயசில் பண்ணாமல் எப்போ பண்ண போகிறோம், இது லாஜிக்கல். அந்த பெண் கருப்பாக இருப்பாங்களா, கொஞ்சம் ஜெர்க்கான. அதுக்கப்புறம் வந்து அவங்க பேர் என்னன்னு கேட்டாப்ல சொன்னேன். சரி இதெல்லாம் வந்து தொடராது, பிரிஞ்சிருவீங்க அப்படின்னாப்ல. அதே போல தான் நடந்தது. சரி அங்கேருந்து ஒரு நம்பிக்கை. அதுக்கு பிறகு வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அது வேறு பியூராக்ரட்டி, எங்கள் அப்பா முற்படுத்தப்பட்ட வகுப்பு எல்லாம், இந்த அது என்ன சொல்கிறத வெட்டி பந்தாலும் அதிகம். அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இந்த மாதிரி அச்சாரியமாக ஏதாச்சும் பண்ணி தொலைச்சா அந்த பையனுடைய நிலைமை என்ன, யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ வந்து நிறைய கேள்விகள், என்னங்கடா இது. அப்போ மறுபடி வேறு ஒரு நண்பர் ஒரு ஜோதிடர்கிட்ட கூட்டு போகிறார். அவர் வந்து ஏதோ பார்த்துட்டு அப்போ வந்து குரு வருதுன்னு நினைக்கிறேன். சிம்மத்துக்கு குரு வந்து 11 வரப்போகிறார். அவர் வந்து 2 முன்கூட்டி குரு பார்வை கிடைக்கும், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அதனால் அது குருங்கிறது வந்து என்னென்னா ஒரு புல்லட் ப்ரூஃப் மாதிரி தான். குரு அனுகூலமாக வந்த மாத்திரத்தில் எல்லாமே நடந்துடாது. ஆனால் அவங்க வந்து அறியாமை, எல்லாம் நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஒரு வெங்காயமும் நடக்கலை. அது எப்போ வந்து நம்ம ஈகோ, அதாவது வந்து என்னை பற்றி ஊருக்குள்ளே வந்து நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா கூட பல விமர்சனங்கள் வரலாம். ஆனால் என்னுடைய எதிரி கூட வந்து முட்டாள்னு சொல்ல மாட்டான், அது நம்ம கெத்து. அப்படியாகப்பட்டது என்னங்கடா இது, நாம் இவ்வளோ படிச்சிருக்கோம், இலக்கியம் படிச்சிருக்கோம், விஞ்ஞானம் படிச்சிருக்கோம், சுதந்திர போராட்ட வரலாறுகள்லாம் படிச்சிருக்கோம், நமக்கு நம்ம பற்றி தெரியல. ஒரு நடைபாதையில் இருக்கக்கூடிய ஒரு முதியவன் நிறைய சொல்கிறான், அது நடக்குது. அதே போல்
இந்த விறகு தொட்டின்னு சொல்லுவோம், அந்த விறகு தொட்டி வெளியே கட்டில் போட்டு உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு முதியவர். அவர் சொல்கிறார், என்னென்னவோ படித்து காட்டுறாரு. எல்லாம் வந்து இந்த கோச்சார பலனை வச்சு தான் எல்லாமே சிக்கனும் பொருந்தது. அப்போ இதில் ஏதாச்சும் மேட்டர் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பிறந்தது. அதனால் வந்து நாம் அதை தேட ஆரம்பித்தோம். இப்போ பைபிளில் கூட சொல்லியிருக்கோம், தேடுங்கள் கிடைக்கப்பெறுவீர்கள். அப்படி நம்ம வந்து நம்ம ஜாதகத்தில் குரு வேற உச்சம், எனக்கு தேவையானதெல்லாம் வீட்லேயே இருக்குது. அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.